இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் எலமெண்ட்ஸில் செகண்ட் டே. செகண்ட் டேயில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலான்னு பார்க்கலாமா? வின்ஸ் கர்வ், இன்வர்ஸ் வின்ஸ், இன்வர்ஸ் வின்ஸ் கர்வ், ஸ்பைரல் வித் ஹம்ஸ், லைன்ஸ் வித் ட்ராப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த அஞ்சு டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் டேயில். ஓகே, ஃபஸ்ட்டு வின்ஸ் கர்வ் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாமா? நம்ம கர்வ் லைன் போட்டுக்கணும், பொறுமையாக கொண்டு வந்து போடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பிகினர்ஸ் தான் இது. ஸோ நம்ம பொறுமையாக தான் கொண்டு வரணும், பொறுமையாக கொண்டு வந்தால் தான் அந்த கர்வ்லாம் நீட்டாக வரும், பிசர் எதுவும் தட்டாமல் ஒரு ஃப்ளோனஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த கர்வ் வந்துருச்சா, இதில் நம்ம விங்ஸ் கொண்டு வரப்போகிறோம். ஒரு டாட் வச்சு சைடாக டிப்பை எடுத்து விடணும். இப்போ கீழே ஸோ இதுதான் வந்து கர்வ் வின்ஸ், வின்ஸ் கர்வ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இன்வர்ஸ் வின்ஸ் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் வின்ஸ் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கணும், லைன் போட்டுட்டு கீழே இன்விசிபிள் லைன். இடையில் ரொம்ப கேப் விடாமல் ஒரு மீடியம் கேப், ஒரு இன்விசிபிள் லைன். நான் அது உங்களுக்கு தெரியுதுக்காக கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். இப்போ எப்படின்னா 57 மாதிரி கொண்டு வந்து கீழே எழுத்து விடணும், சேம் அதே மாதிரி கொண்டு வந்து இங்கே எழுத்து விடணும். இப்படி வளைச்சி கொண்டு வரணும். இது ஒரு மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் வரும். ஸோ இந்த லைன் இவ்வளோ தான் உள்ள கேப் இருக்கணும், இதுக்கு மாரி எக்ஸ்ட்ராவாக நம்ம போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் கர்வ் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து ஒரு கர்வ் லைன் அதே மாதிரி அதில் போட்ட மாதிரியே ஒரு கர்வ் லைன். அதுக்குள்ளே சேம் இன்வெஸ்ட் கர்வ் லைட்டாக அதுக்கப்புறம் டார்க். இது வந்து நம்ம இப்படி கிராஸாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதோட ஈவனாக வந்துடும் நம்மளுக்கு. குட்டி போடுறதுக்குனால நம்ம குட்டியாக இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம்.
இப்போ நான் எகெயின் இந்த இன்வர்ஸ் கவர் வந்துட்டு கவர் லைனில் வந்துட்டு நம்ம எப்படி இன்வர்ஸ் வின்ஸ் போட போகிறோம் அப்படின்னு நான் எகெயின் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இன்வர்ஸ் வின்ஸ் போடும்போது பொறுமையாக தான் போடணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸ் கர்வ். இப்போது நம்ம ஸ்பைரல் வித் ஹம்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்பைரல், ரவுண்ட் கொண்டு வந்து அதுக்குள்ளே நம்ம ஸ்பைரல் போட போகிறோம். நம்ம ஸ்பைரல் கொண்டு வந்துட்டோம், இதோடய சைஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் வந்து ஸ்பைரல் போடும்போது ஈஸியாக இருக்கும், அது வந்து தனியாக அழகாக எடுத்துக்காட்டும். இப்போ நம்ம வந்து ஹம்ஸ் போடுறதுக்கு நாலு பக்கமும் ஒரு ப்ளஸ் எடுக்க போடுறோம் அப்படின்னா, அது வந்து அந்த ஹம்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக வர்றதுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் கண்டினியூவாகவும் போடலாம், ஆனால் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளோ வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்பைரல் வித் ஹான்ஸ். நெக்ஸ்ட்டு லைன் வித் ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் எப்படி நம்ம வந்து டாட் வைக்கிறதுன்னு பார்க்கணும். டாட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வச்சுட்டு டாட் எடுத்துடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டாட் வந்து பெருசாகவும் சின்னாகும். இப்போ நான் லைட்டாக கொடுக்குறேன், மீடியம் சைஸ். இப்போ நான் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறனால பெரிய டாட்ஸ் வருது. ஸோ இப்போ நான் கம்மியாக கொடுக்குறேன், நான் அதிகமாக கொடுக்குறேன். எவ்வளோ தான். நெக்ஸ்ட் இன்னொரு அப்பர் லைன்ஸில் வந்து அப்பர் டாட் லோயர் டாட் பார்க்கலாம். அப்பர் டாட் இந்த லைனுக்கு மேலே கொஞ்சம் தூக்கி டாட் வச்சோம்னா அப்பர் டாட் லோயர் டாட். ஸோ இவ்வளோ தான். இன்றைக்கி நம்ம டே டூவில் ஃபைவ் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா வின்ஸ் கர்வ், இன்வர்ஸ் வின்ஸ், இன்வர்ஸ் வின்ஸ் கர்வ், ஸ்பைரல் வித் ஹம்ஸ், லைன் வித் ட்ராப்ஸ். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓ நெக்ஸ்ட் வீடியோ இனி எல்லாம் பேசிக் எலமெண்ட்ஸ் பேசிக் லைன்ஸில் வந்து இனி தேர்ட் டே வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.